பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள 2023 சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 & 9999545433. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101 வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை. அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக வணக்கம். நம்ம இப்போது இந்த செஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சைக்காலஜியில் அதாவது எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் எவ்வளோ சைக்காலஜி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா 40 க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குது. அப்போ எஸ்ஐ க்வெஸ்சன் பேப்பரில் மெயின் ரோல் பண்ணக்கூடியது எந்த ஏரியா அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த ஏரியா அப்படின்னா சைக்காலஜி ஏரியா தாங்க. அப்போ இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் சைக்காலஜி வராது, மேக்ஸ் வராது, ஆனால் மீதி இருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைக்காலஜியும் மேக்ஸும் தெரியாமல் நம்ம எந்த எக்ஸாமுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுங்க, பாஸ் ஆக முடியாது. அப்போ உங்களுக்கு சைக்காலஜி வரலையா, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், ரொம்ப நேரம் இதுக்காக ஒதுக்குங்க. ஏன்னா இதுதான் மெயின் ரோல் பண்ணக்கூடிய. திரும்பவும் சொல்கிறேன், சைக்காலஜி தான் ஃபஸ்ட்டு 40 மார்க்கு. சைக்காலஜிக்கு அப்புறம் மெயின் ரோல் பண்ணக்கூடியது வந்து சயின்ஸு. இந்த ரெண்டு எப்போ கேட்டாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணுங்க, ஆன்சர் வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே வந்து இருக்கணும். சைக்காலஜியை எப்போவுமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? இந்த செஷனில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம என்ன கொடுக்க போறோம், எண்கள் தொடர்பான கணக்குகள் வந்து கொடுக்க போறோங்க. ஸோ எண்கள் தொடர்பான கணக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருந்து எத்தனை கொஸ்டின் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு கொஸ்டின் வந்து சப்போஸ், அதாவது வந்து குறைஞ்சது ரெண்டு கொஸ்டினுங்க, கூடுனது வந்து என்ன பண்ணலாம், இதை விட அதிகமாக கூட கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, ரெண்டுக்கு குறைவாக வந்து இருக்காதுங்க. அப்போ எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த எண்கள் தொடர்பான கணக்கில் கம்பல்சரி வந்து ரெண்டு கொஸ்டின் பேப்பர், ரெண்டு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெண்டையுமே நம்ம எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இதில் வரக்கூடிய ரெண்டு கொஸ்டினையும் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம வந்து பார்ப்போம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எண்கள் தொடர்பான கணக்குகளில் ஃபஸ்ட்டு எதை கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, இதில் என்ன மாடல் சார் வரும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, ஒன்று ஸ்கொயர் கேட்கலாங்க, இல்லாட்டி கியூப் கேட்கலாம், சரிங்களா? இல்லைன்னா வந்து என்னது, ஜம்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஜம்பிங் மெத்தட்னா உங்களுக்கே தெரியும், இங்கே 5 இருக்கும், 7, 8, அதுக்கப்புறம் 9, இங்கே 11 இருக்கும். இப்போ ஜம்பிங் மெத்தட்னா என்னதுங்க, 5லேருந்து ப்ளஸ் 3 8 வருது, 3லேருந்து அதாவது 8லேருந்து ப்ளஸ் 3 போட்டோம் அப்படின்னா 11 வருது. அப்போ அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இங்கே 7 + 2 = 9 சொல்கிறோம். அப்போ 9லேருந்து ப்ளஸ் 2 நம்ம அதாவது 2 வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா 11 வரும். அப்போ இந்த இதுதான் ஜம்பிங் மெத்தட். அப்புறம் கியூபு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதாவது வந்து என்னென்னா 1 cube, 8 cube, cube பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் 15 வரைக்கும் நல்லா படிச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 25 வரைக்கும் கம்பல்சரி உங்களுக்கு வந்து தெரியணும். அப்போ தான் வந்து நீங்கள் எந்த கொஸ்டினை கொடுத்தாலும் ஈஸியாக வந்து கிராக் பண்ணுவீங்க, சரிங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம செஷனுக்கு உள்ளே போவோம், நல்லா கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ உங்களுக்கு 2, 3, 5, 8, 12, 17 டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போது இன்பெட்வீனில் இருக்கக்கூடிய இந்ததோட இன்டர்வல், அதாவது இடைவெளின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களாங்க, அந்த இடைவெளி மிக குறைவாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன தாங்க இருக்கும், அந்த இடைவெளியில் தான் அவங்க வந்து கூட்டியிருப்பாங்க, இல்லாட்டி கழிச்சிருப்பாங்க, இல்லாட்டி மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, இது தாங்க பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 2 இருக்குது, அதுக்கப்புறம் 3 இருக்குது, பக்கத்திலே 5, 8, அதாவது வந்து எப்படிங்க, அந்ததோட இடைவெளி வந்து மிக குறைவாக தான் போய்கிட்டே இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இடைவெளி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ பாருங்க, 2-1 இடைவெளி பார்த்தீங்கன்னா 1, 3-5 இடைவெளி வந்து 2 இருக்குது,
அஞ்சுக்கும் எட்டுக்கும் இடைவெளி மூணு இருக்கு, இங்க நாலு இருக்கு, இங்க அஞ்சு இருக்கு, சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க, இப்ப இடைவெளி எப்படி போகுதுன்றது ரொம்ப முக்கியங்க. இந்த சம்மல பாத்தீங்க அப்படின்னா இடைவெளி எப்படிங்க போகுது, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போய்கிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து அடுத்தது என்னதாங்க வரணும், அப்ப நெக்ஸ்ட் வந்து ஆறு தான் வரணும். அப்ப இடைவெளி வந்து பதினேழுக்கும் ஆறையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி மூணு. அப்ப பதினேழுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எண் வந்து என்னவாக தான் இருக்கும், இருபத்தி மூணாக தான் இருக்கும். ஏன், நம்மளுடைய இடைவெளி வந்து சேமா தான் போய்கிட்டு இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அப்ப நெக்ஸ்ட் ஆறை தான் நான் கூட்டணும். அப்ப கடைசியா பதினேழு இருக்கு, பதினேழு கூட நான் ஆறை வந்து ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து என்னங்க வருது, டுவெண்ட்டி த்ரீ. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நான் பார்த்த உடனே சொல்லிட்டேன் ஆன்சர் வந்து டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டி த்ரீ, சரிங்களா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பார்க்கணும், அதனுடைய இடைவெளியை தாங்க பார்க்கணும். அடுத்துதான் நீங்க ஸ்கொயருக்கு போகணும், அதுக்கடுத்து தான் கியூபுக்கு போகணும், சரிங்களா? ஸோ அப்ப நான் இடைவெளி பார்த்தேன், இடைவெளியிலே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இந்த சமம் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்ப அடுத்த சமம் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, நெக்ஸ்ட் செம்மும் அதே மாதிரி தாங்க. தொடரின் அடுத்த உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த தொடர் இருக்கு, இந்த தொடர்ல டேஷ்ன்ற வர்ற இடத்துல என்ன பண்ணுங்க, அடுத்த உறுப்பு என்ன வரணும் அப்படின்றத வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ரெண்டு அஞ்சு பத்து பதினேழு இருபத்தாறு முப்பத்தி ஏழு ஐம்பது டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ண, எடுத்த உடனே நம்ம என்ன தாங்க பார்க்கணும், இடைவெளி தாங்க பார்க்கணும். இரண்டு எண்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க, இங்கே இடைவெளி மூணு இருக்கு, இங்கே இடைவெளி அஞ்சு இருக்கு, இங்கே ஏழு இருக்கு, இங்கே ஒன்பது, இங்கே பதினொன்று, இங்கே பதிமூணு. அப்போ இங்கே பாருங்களேன், இடைவெளி எப்படிங்க போகுது, அப்படியே வந்து ரெண்டு ரெண்டாக கூடுது பார்த்தீங்களா? அப்ப முன்னாடி பார்த்தது ஒன்னு ஒன்னா எனக்கு குடிச்சு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அதனால நான் அதுக்கடுத்து வரக்கூடிய ஆறுன்ற நம்பரை வந்து நான் ஆட் பண்ணேன், சரிங்களா? ஸோ அப்ப இங்க பாருங்க, இங்க எப்படி இங்க கூடுது, மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு பதிமூணு, அப்ப அதுக்கடுத்த நம்பர் வந்து என்னதுங்க, பதினஞ்சு. அப்ப இந்த எண்ணோட நான் எதை ஆட் பண்ணணும், பதினஞ்சு ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து எவ்வளவுங்க ஆன்சர் கிடைக்குது, அறுபத்தி அஞ்சு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எதை தான் பார்க்கணும், கம்பல்சரி இடைவெளியை தான் நீங்க வந்து பார்க்கணும். அப்ப இடைவெளியை பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, அந்த இடைவெளி எப்படி போய்கிட்டு இருக்கணும் நீங்க பார்க்கணும். ரெண்டால மல்டிப்ளை பண்ணி சில சம்பளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க மூணு இருக்கும், இங்க ஆறுன்னு வந்திருக்கும், இங்க பன்னெண்டு, இங்க இருபத்தி நாலு, இங்க நாற்பத்தெட்டு, இங்க தொண்ணூத்தி ஆறு, அப்ப அதுக்கடுத்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்க. அப்ப இங்க என்ன அங்க வந்திருக்கு, இங்க ரெண்டால அப்படியே மல்டிப்ளை ஆகுது, புரியுதுல? அப்ப ஆறு ரெண்டா பன்னெண்டு, அப்ப நீங்க கடைசியா வரக்கூடிய மதிப்பை ரெண்டால மல்டிப்ளை பண்ணி அந்த மல்டிப்ளைல வரக்கூடிய மதிப்பை எதோட பெரு எதோட ஆட் பண்ணணும், அந்த கடைசியா இருக்கக்கூடிய நம்பரோட ஆட் பண்ணணும், சரிங்களா? அப்ப சைக்காலஜியில அவங்க என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தட் படி தான் நம்ம வந்து போடணுங்க. அப்ப இதுல வந்து என்ன பார்த்தோம், இங்க வந்து திரும்பவும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க இடைவெளி தான் பார்த்தேன், ரெண்டு அஞ்சு பத்து பதினேழு இருபத்தாறு முப்பத்தேழு ஐம்பது டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இடைவெளி நான் பார்க்குறேன், இதோட இடைவெளி மூணு, இதோட இடைவெளி அஞ்சு, இதோட இடைவெளி ஏழு, இதோட இடைவெளி ஒன்பது, இது பதினொன்று, அடுத்து பதிமூணு. அப்போ நான் என்ன தான் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பதினஞ்சு தான் நான் ஆட் பண்ணணும். அப்போ கடைசி நம்பர் கூட அந்த இடைவெளியை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன மதிப்பு வருது அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் வருது. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்றது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் போவோம், அடுத்த மூணாவது சம் பாருங்க. இந்த மூணாவது சம்மில் நீங்கள் பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடணும், சரிங்களா? என்ன அப்படின்னா இங்கே ஃபார்ட்டி நைன் இருக்கு, அடுத்து ஒன் டுவெண்ட்டி ஒன் இருக்கு, அடுத்து ஒன் சிக்ஸ்டி நைன் இருக்கு. அப்போ இதை பார்த்தோன்னே என்னங்க நமக்கு தெரியணும், ஃபார்ட்டி நைன், ஃபார்ட்டி நைன் அப்படின்றது எதனுடைய கியூபு இல்லாட்டி எதனுடைய ஸ்கொயரு அப்படின்றத நீங்கள் டக்குன்னு எடுத்த உடனே யோசித்துருந்தேன். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஸ்கொயர் உங்களுக்கு கம்பல்சரி தெரியணும், கியூபு வந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி வந்து தெரியணுங்க. அப்போ இங்கே பாருங்க, ஸோ இந்த சம சால்வ் பண்ணுவோம், நல்லா பாருங்க, நாற்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்று ஒன் சிக்ஸ்டி நைன் டேஷ் த்ரீ சிக்ஸ் ஒன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இங்கே பாருங்க, அப்போ செவன் ஸ்கொயர்டு தான் வந்து என்னதுங்க, ஃபார்ட்டி நைன், அடுத்து ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னா லெவன் ஸ்கொயர்டு, ஒன் சிக்ஸ்டி நைன் அப்படின்னா தேர்ட்டீன் ஸ்கொயர்டு. அப்போ டேஷ் இந்த வந்து என்னது, முந்நூற்றி அறுபத்தொன்று கொடுத்துருக்காங்க, முந்நூற்றி அறுபத்தொன்று அப்படின்றது வந்து பதினேழு ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க, சரியா? சரி, பத்தொன்பது ஸ்கொயர்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே டேஷ் நமக்கு கேட்குறாங்க,
இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கேயும் ரொம்ப முக்கியமாக நான் கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் எப்படி அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியாங்க, இங்கே 7 ஸ்கொயர்டு அடுத்து 8 ஸ்கொயர்டு தான் வரணும். ஆனால் 8 ஸ்கொயர்டு வரல. 8 விட்டுட்டாங்க, 9 விட்டுட்டாங்க, 10 விட்டுட்டாங்க. அப்போ எங்கெங்க வந்திருக்காங்க? 11 போயிருக்காங்க, அடுத்து 12 விட்டுருக்காங்க. இங்கே 12 போயிருச்சுங்களா, இங்கே 8, 9, 10 போயிருச்சு, அடுத்து இங்கே. அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன அது கொடுத்துருக்காங்க? பகா எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ பகா எண்களில் வந்து 8ன்றது பகுஎண், 9 பகுஎண், 10 பகுஎண். அப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பகா எண்களுடைய வர்க்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ 7 ஸ்கொயர்டு 49, 7 அப்புறம் பகா எண் என்னன்னு பார்த்தோம்னா 11 தாங்க வரும். அப்போ 11 ஸ்கொயர்டு பார்த்தீங்கன்னா 121. அப்போ 12 அப்படின்றது பகுஎண், ஏன்னா 2 6 12 4 3 12 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அப்போ 13 ஸ்கொயர்டு வந்து 169. அப்போ இப்போ நம்ம என்ன கவனிக்கணும், நல்லா கவனிக்கணுங்க, 13 அப்புறமா வரக்கூடிய பகா எண் எது அப்படின்னு பார்க்கணும். 14 வராது, ஈரேலா 14 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 15 வராது, ஏன் 3 5 15 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 16 வராது, ஈரெட்டா 16 சொல்லலாம், நாங்கா 16 சொல்லலாம். அப்போ 17 தான் அடுத்து வரணும். சரியாங்க, அப்போ அடுத்து 17 ஸ்கொயர்டு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 289 வரும். சரியாங்க, அப்போ அடுத்தது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத நீங்க கடைசி வரைக்கும் போய்க்கணும். ஏன்னா சைக்காலஜி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆன்சர் எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம் சைக்காலஜியில், ஆனா அவங்க கொடுக்கறது தான், அதாவது அவங்க ஒரு லாஜிக்கல் வச்சிருப்பாங்க, அந்த லாஜிக்கல் படி தான் நம்ம வந்து யோசிக்கணுங்க. அப்ப இங்க பாருங்களேன், அடுத்து 17 ஸ்கொயர்டுக்கு நான் இங்க போட்டுட்டேங்க, அதுதான் ஆன்சர்னு நான் இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது கரெக்டா இருக்கா நான் எப்படி செக் பண்றேன் தெரியுங்களா? அடுத்து 18 அப்படின்றது என்ன என்னங்க? பகு எண் அப்படின்னு சொல்லி சொல்றேன், ஏன் 6 3 18 சொல்லலாம், ஈரம்போதா 18 சொல்லலாம். அப்ப 18 அப்புறம் வரக்கூடிய பகா எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்க 19 தான். அப்ப 19 ஸ்கொயர் வந்து 361. அப்ப இந்த சம்பளம் எனக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது பகா எண்களோட வர்க்கம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு வந்து 7 ஸ்கொயர்டு இருக்குது, அடுத்து 11 ஸ்கொயர்டு, அடுத்து 13 ஸ்கொயர்டு, அதுக்கப்புறம் பகா எண் வந்து 17 தான் வரணும். அப்போ 17 ஸ்கொயர்டு வந்து என்ன அப்படின்னு, அதாவது 17 ஸ்கொயர்டோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 289. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 289 தாங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த க்வெஸ்சன் போவோம். நெக்ஸ்ட் 4th க்வெஸ்சன் பாருங்க, இதுவும் அதே தான். அதாவது 1 கொடுத்துருக்காங்க, அடுத்து 9 கொடுத்துருக்காங்க, அடுத்து 25 கொடுத்துருக்காங்க, 49 கொடுத்துருக்காங்க, 81 கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், எடுத்த உடனே என்ன தாங்க பார்க்கணும், இடைவெளியை தாங்க பார்க்கணும். இப்போ இடைவெளி பாருங்களேன், 9-க்கும் 1-க்கும் இடைவெளி வந்து 8, அடுத்து 25-க்கும் 9-க்கும் வந்து 16. அப்போ 8 16, அதுக்கப்புறம் பாருங்க அடுத்து 49-க்கும் 25-க்கும் 24. ஆனால் இடைவெளி வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸில் வந்து போய்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாங்க, இங்கே 1 இருக்குது, 9 இருக்குது. அப்போ 9 நமக்கு என்னங்க, நமக்கே தெரியும் ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 9. அடுத்து 25 கொடுத்துருக்காங்க, 5 ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம், அடுத்து 49 கொடுத்துருக்காங்க, 7 ஸ்கொயர்டுன்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு தெரியுதாங்க, அதுக்காக தான் ஏன் எதுக்காக ஸ்கொயரோட மதிப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 1 ஸ்கொயர்டு, அடுத்து 3 ஸ்கொயர்டு, அடுத்து 5 ஸ்கொயர்டு, அடுத்து 7 ஸ்கொயர்டு, அடுத்து 9 ஸ்கொயர்டு டேஷ் கொடுத்துருக்காங்க, அடுத்து 13 ஸ்கொயர்டு. அப்போ இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க, நான் எழுதுனதோட மதிப்பை தாங்க அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும், இது எப்படி அவங்க வழிமுறை கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்களேன், 1 1 3 5 7 9 இந்த மாதிரி போயிருக்காங்களா? அப்போ ஒற்றை எண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமாங்க, அதுபடி அதுபடி தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வர்க்கம் எடுத்திருக்காங்க. அப்ப பாருங்களேன், 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5, அதாவது 1 3 5 7 9 11 13 15 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறத ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இங்க 9 வந்திருக்கு, 9 அப்புறம் அடுத்து என்ன வரணும் அப்படின்னா 11 ஸ்கொயர்டு வரணும். அப்ப 11 ஸ்கொயர்டோட மதிப்பு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 121. அப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுங்க, 121 தான் கரெக்டான ஆன்சர். அப்ப அதனாலதான் சொல்றேன், கியூபையும் ஸ்கொயரையும் தயவு செஞ்சு நீங்கள் மனப்படம் பண்ணிக்கிறணும். அது தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, கியூபை வச்சும் ஸ்கொயரை வச்சும் கம்பல்சரி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதை படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். அடுத்து 5th பாருங்களேன், 5th 1 கொடுத்துருக்காங்க, 27 கொடுத்துருக்காங்க. அப்போ இடைவெளி பார்க்குறோம், 26. இந்த மாதிரிலாம் இடைவெளி வந்து போகாதுங்க. இடைவெளினா நம்ம ஃபஸ்ட்டு 2 பார்த்தோம் பார்த்தீங்களா, நியர்பையில் தான் இடைவெளி வந்து இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ ஸ்கொயர் பார்க்குறேன், ஸ்கொயர் வராது.
அப்ப கியூபை பாக்குறேன் நான். அப்ப ஒன்னுக்கு கியூப் ஒன்னுக்கு பவர் அடுக்குல நீங்க என்ன கொடுத்தாலும் என்னதாங்க வரப்போகுது, மதிப்பு ஒன்னு தான் வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா 27 அப்படின்றது 3 கியூபு, 5 கியூப் வந்து 125, அடுத்து 7 கியூப் வந்து 343 கொடுத்துருக்காங்க. அப்ப அடுத்து என்ன வரணும் அப்படின்னா 9 கியூப் வரணுங்க. 9 கியூபோட மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா 729. அப்ப இங்கேயும் பார்க்கணும், அடுத்தடுத்து போகலை, 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 5 கியூப் அந்த மாதிரி போகலை, கண்டினியூட்டியாக போகலை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒற்றைப்படை எண்கள் தான் எடுத்திருக்காங்க. அப்போ 1 கியூப், 3 கியூப், 5, 7, 9, அப்போ சாரி 7 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னதுங்க, 9 கியூ. அப்போ 9க்கு கியூப் பார்த்தோம்னா அதனுடைய மதிப்பு வந்து 729. அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னதுங்க, 729 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, அடுத்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ அடுத்த எண் பாருங்களேன், இங்கே 15 கொடுத்துருக்காங்க, 12, 13, 10, 11, 8 டேஷ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே தாங்க நான் என்ன சொல்கிறேன், ஜம்பிங் மெத்தட் அப்படின்றத நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், ஏன்னா இதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தேன் அப்படின்னா 3 இருக்குங்க. இதனுடைய டிஃப்ரெண்ட் வந்து 1 இருக்குது, இங்கே திரும்ப 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அடுத்து 1 வந்து இருக்கணும். சரியா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆனால் அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு நான் ஒரு மாதிரி ஆன்சர் கண்டுபிடிப்பேன், நீங்கள் ஒரு விதத்தில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஜம்பிங் மெத்தடில் நான் இந்த இதை போட போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 15, 12, 13, 10, 11, 8 டேஷ். இப்போ பாருங்களேன் ஜம்பிங் மெத்தடில், இப்போ ஒரு நம்பர் விட்டு விட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். சரிங்களா, ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே 15லேருந்து 13ல 2 குறையுதுங்க. இப்போ ஜம்பிங் மெத்தடு இங்கே 2 குறையுது, இங்கேயும் 2 குறையுது. அப்போ இங்கேயும் நீங்கள் என்ன தான் பண்ணணும், 2 குறைச்சிருக்கணும். இப்போ பாருங்களேன், இங்கே அது கரெக்டாக இருக்கணும் பார்ப்போம், இங்கேயும் 2 குறையுது, இங்கேயும் 2 குறையுது. சப்போஸ் அடுத்த நம்பர் கூட உங்களுக்கு கேட்கலாம், அந்த மாதிரி ஒரே இதில் 2 இது உங்களுக்கு கேட்டலாம். அப்போ பாருங்களேன், 11லேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்னங்க வரும், 9. அப்போ இவங்க கொடுத்ததுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஷில் வந்து 9 மட்டும்தான். சப்போஸ் நான் இதே க்வெஸ்சனில் இன்னொரு டேஷ் நான் வைக்கிறேனா, அப்போ என்ன பண்ணுவீங்க, திரும்ப இங்கே 8லேருந்து ஒரு 2 ஆட் பண்ணுவீங்களா, அப்போ இங்கே வந்து என்ன அங்கே வந்திருக்கணும், 10 வந்து வந்திருக்கணும். அப்போ இதுதான் ஜம்பிங் மெத்தட். இதில் நம்ம வந்து என்னதுங்க, அதுக்கு இருக்கக்கூடிய இன்டர்வல் அதாவது வந்து இடைவெளி பார்த்து கூட நம்ம என்ன பண்ணலாம், அப்படி போட்டாலும் இதுக்கு சம் வந்து என்ன தான் பண்ணுவோம், கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ ஜம்பிங் மெத்தடு உங்களுக்கு எப்படின்னு தெரியறதுக்காக நான் அந்த மெத்தடை வந்து நான் இந்த சம்முக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். திரும்பவும் நல்லா கவனிச்சுக்கோங்க, 15க்கும் 13க்கும் இடைவெளி 2ங்க, 13க்கும் 11க்கும் இடைவெளி 2. அதே மாதிரி மேலே இடைவெளி வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 2 தான், இங்கேயும் 2. அப்போ அடுத்த நம்பர் நமக்கு கேட்டிருக்காங்க, அப்போ இதில் இருந்து தான் நம்ம 2 வந்து மைனஸ் பண்ணணும். இன்னொன்று நிறையா பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஹியூமன் எரருங்க, தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக் வந்து யாரும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா சில நேரம் டக்குன்னு அவசரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த 8லேருந்து 2 டக்குன்னு கழிச்சு விட்டு 6 தான் ஆன்சரு. அப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்களோ அதுதான் எங்கே இருக்கும், ஆப்ஷன் ஏல ஃபஸ்ட்டு தான் இருக்கும். சரிங்களா, க்வெஸ்சன் எடுக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக நம்ம இந்த ஆப்ஷனை இங்கே வச்சோன்னா இந்த பையன் தப்பு பண்ணுவோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எந்த நம்பர்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும், எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் கவனமாக இருக்கணுங்க. அந்த ஹியூமன் எரரை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம க்வெஸ்சன் பேப்பருக்கு கொண்டு போயிடக்கூடாது. அப்போ இந்த சமுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 9 தான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். அடுத்து 7th க்வெஸ்சன் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, 4, 4, 8, 16, 16, 256 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து என்ன தாங்க நான் பண்ண போகிறேன், இங்கேயும் நான் ஜம்பிங் மெத்தடு தான் நான் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்களேன், 2, 4, இதை 4, 16, அடுத்து இது 16, 16, 256. சரியா, ஸோ இங்கே எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் தான் டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே 2, 8, 8, 2, 16,
அப்ப இதை தான் நான் என்ன பண்ணணுங்க, ரெண்டாலா மல்டிப்ளை பண்ணணும். நான் முன்னாடியே சொன்னதான், எந்த நம்பரை ரெண்டாலா மல்டிப்ளை பண்ணணும், எந்த நம்பரை அடுத்ததால மல்டிப்ளை பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்ப 16 நீங்க ரெண்டாலா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 32. அப்ப இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, 32. திரும்பவும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜம்பிங் மெத்தடு ரெண்டு இருக்கு, 4, 4, 8, 16, 16, 256 இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜம்பிங்கில் பாருங்களேன், இங்கே E24, அதாவது இந்த நம்பரை அப்படியே ரெண்டு அதே நம்பரால் பெருக்கிறேன். இதை அதே நம்பரால் பெருக்கினேன்னா 16. இந்த 16 அதே நம்பரால் பெருக்கினேன் அப்படின்னா 256. எனக்கு அடுத்தது கேட்கலை, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே பார்க்குறேன், 4, 2, 8, 8, 2, 16. அப்போ 16, 2, 32. திரும்பவும் சொல்கிறேன், எந்த நம்பரை எந்த நம்பரால் பெருக்கணும் அப்படின்றது மிக முக்கியமானதுங்க, சரிங்களா. அப்போ இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து என்னதுங்க, 32 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 8th ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 128 கொடுத்துருக்காங்க, டேஷ் 32, 16, 8, 4 கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கோம். எப்போவுமே எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு டேஷ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம பின்னாடி இருந்து நீங்கள் பார்க்கணும், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஈஸியாக தாங்க கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே 4, 4 எப்படி இங்கே 8 வரும், 4, 2, 8 சொல்லலாமா. அப்போ அதே மாதிரி தான் போயிருக்காங்களா அப்படின்றத நம்ம நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்களேன், 128 இருக்குது, டேஷ் கொடுத்துருக்காங்க, 32, 16, 8, 4 கொடுத்துருக்காங்க, சரிங்க. இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், இதை நான் ரெண்டால மல்டிப்ளை பண்ணுறேன், இதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணுறேன், இதை ரெண்டால மல்டிப்ளை. அப்போ என்னங்க பண்ணியிருக்காங்க, கடைசியிலிருந்து நம்பரை ரெண்டால மல்டிப்ளை பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ 4, 2, 8, 8, 2, 16, 16, 2, 32. அப்போ 32 நான் ரெண்டால மல்டிப்ளை பண்ணுறேன்னா எனக்கு ஆன்சர் என்னங்க வரும், 64 வரும். அப்போ இது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத கடைசி வரைக்கும் போகணும் அப்படின்றத நான் சொன்னேன். அப்போ 64 நீங்கள் ரெண்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 128 வந்து வருங்க. அப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்த உடனே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு பின்னாடி இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 64 தான் இதுக்கான ஆன்சர். சிலர் வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா நான் மேக்ஸ் போடுவேன், நல்லா சைக்காலஜி போடுறவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே 128 இருக்குது, 128 பாதி வந்து எவ்வளோங்க, 64. 64 பாதி 32, 32 பாதி 16, 16 பாதி 8, 8 பாதி 4. ஸோ நீங்கள் முன்னாடி இருந்தும் வரலாம், பின்னாடி இருந்தும் போகலாம். நீங்கள் பின்னாடி இருந்து போகும்போது உங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு டேஷ் கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன மெத்தடுனே நமக்கு வந்து தெரியாமல் போக வாய்ப்பு இருக்குங்க, சரியா. சரி ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். அடுத்து 9th ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தவறான எண் யாது. ஸோ இந்த மாதிரியும் ஒரு க்வெஸ்சன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா மொத்தமாக ஒரு 7 நம்பர் 8 நம்பரை கொடுத்துட்டு இதில் தவறான எண் எது, பொருத்தமற்ற எண் எது, அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைகள் ரொம்ப கவனித்து நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே தவறான எண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 8 இருக்குது, அடுத்து 27, 64, 100, 125, 216, 343 இவ்வளோ கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன தவறானதாக இருக்குது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே 8, இங்கே 127 இருக்குது. நம்ம எடுத்த உடனே கண்டுபிடிச்சிடலாமா, கியூபு ஸ்கொயரை ஞாபகம் வச்சுக்கிறோன்னு சொன்னோன்னா. அப்போ 8 வந்து எதுக்கு இங்கே வரும், 2 கியூப். அடுத்து 27, 3 கியூபு, 4 கியூப்னா 64. அடுத்து 5, இங்கே பாருங்களேன், 5 கியூப்னா 125, 6னா 216, 7னா 343, சரியா. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இடையில 100 கொடுத்துருக்காங்க. 100 அப்படின்றது 10 ஸ்கொயர்டோட மதிப்பு தான் வந்து 100 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா எண்களுமே எனக்கு கியூபில் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு எண் மட்டும் எதில் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் தவறான எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 100 தான். ஏன்னா 100 அப்படின்றது 10ஓட வர்க்கம் தான் வந்து 100, அதாவது 10 ஸ்கொயர்டு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோங்க, 100 அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இந்த சம்மில் எது தவறாக கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே கியூபாக இருக்குது, 100 மட்டும்தான் ஸ்கொயராக இருக்குது. அப்போ அதுதான் தவறு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 100. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ கடைசி க்வெஸ்சன் இந்த செஷனில், கடைசி க்வெஸ்சன் பாருங்கள், 10th க்வெஸ்சன் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு தவறான எண் என்ன அப்படின்னு சொல்லி தாங்க கேட்டிருக்காங்க. அப்போ தவறான எண் அப்படின்னா 1 இருக்குது, 4, 9, 16, 23, 25, 36.
இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் நமக்கு பார்த்துருணும், எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே ஒன்று இருக்குது, ஃபோர் இருக்குது, நைன் இருக்குது, இல்லாட்டி ஒன்று இருக்குது, எயிட் இருக்குது, 27 இருக்குது அப்படின்னாலே வந்து என்னதுங்க, இது வந்து ஸ்கொயரில் தான் இருக்குது, இது வந்து என்னது க்யூபில் கொடுத்துருக்காங்கன்னு நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறனும் சரியாங்க. அந்தளவுக்கு நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சரியா. ஸோ இது வந்து என்னது உங்களுக்கு வந்து ஒரு மாடல், இதில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், நிறையா சம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து ஃபோர் ஸ்கொயர், அடுத்து இங்கே ஃபைவ் ஸ்கொயர், இது சிக்ஸ் ஸ்கொயர். ஆனால் தவறாக கொடுக்கப்பட்ட எண் என்னன்னா 23 அப்படின்றது கியூப்லேயும் வராது ஸ்கொயர்லேயும் வராது, அது காமனாக ஒரு எண் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். அப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஸ்கொயராக தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயரில் எது தவறாக இருக்குது அப்படின்னா 23 அப்படின்ற நம்பர் தான் வந்து தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23. அப்போ இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய இடைவெளி, அதாவது வந்து என்ன அப்படின்னா அடுத்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. முதல் எடுத்த உடனே இடைவெளி தான் பார்க்கணும், ரெண்டாவது தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கொயருக்கு போகணும், மூணாவது கியூபுக்கு போகணும், நாலாவதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஜம்பிங் மெத்தடுக்கு போகணும், அடுத்ததான் அஞ்சாவது ஆறாவதுலாம் நிறையா மாடல்ஸ் இருக்குது, என்ன பண்ணணும் அவங்க வந்து ஸ்கொயர் பண்ணி ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி கியூப் பண்ணி ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ஒன்று மைனஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ரொம்ப கவனமாக, அதான் ஒவ்வொரு வினாக்களையும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக அதை எதிர்கொள்ளணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கிராக் பண்ண முடியும். அப்போ இந்த செஷனில் நம்ம மொத்தம் 10 சம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த 10 சம்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக அந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா. சார் 10 சம் எப்படி சார் பத்துவோம், எங்களுக்கு இன்னும் நிறையா வேணுமே, அப்போ நிறையா சம்ஸ் எங்களுக்கு இந்த மாடல் வேணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு போங்க. எல்லா புக் சென்டர்லையும் வந்து நம்ம கணியனோட உளவியல் புத்தகம் வந்து இருக்குது, எஸ்ஐக்குன்னு நம்ம தனியாக கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் புக்காகவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், மார்க்கெட்டில் எல்லா கடைகள்லையும் வந்து நம்மளுடைய கணியன் புத்தகம் கிடைக்குங்க. ஸோ எஸ்ஐ புக்கை வாங்குங்க, அதில் போய் வந்து என்ன பண்ண போகிறீங்க, எண்கள் தொடர்பான கணக்குகள் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீ டைமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கறணுங்க சரிங்களா. ஸோ இந்த 10th இந்த 10 சம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரியா. நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணணும் தான், நம்ம என்னவும் கொடுக்கல, ஆப்ஷனே கொடுக்கல. ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க சரிங்களா. ஸோ அங்கே ஆப்ஷன் வரதான் போகுது, நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அந்த சம்மை பார்த்த உடனே எனக்கு மைண்டு வந்து அங்கே அந்த மாதிரி யோசிக்குதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணுங்க சரிங்களா. ஓகே, அடுத்த செஷனில் நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய கண்டினியூட்டி சரிங்களா. ஸோ இதில் இது இப்போ ஒரு 4-5 மாடல் பார்த்தோம், இதை தவிர்த்து மீதி என்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த செஷனில் வந்து நம்ம பார்க்கலாம்.